உலகெங்கும் வாழும் ஆன்மீக சான்றோர்கள் அனைவருக்கும் தமிழ்ஞான பூமியின் பணிவன்பான வணக்கம். கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய நிகழ்ச்சிகளை தமிழ்ஞான பூமி காணொலியில் கண்டு மகிழுங்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்ட தந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி சவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு வடுவாய் நின் வளமாவியில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. இந்த பாசுரம் உருவானது மதுரை கூடலாகர் திருக்கோவிலில்தான். ஆம், மதுரை கூடலாகர் பெருமாகோவில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள மதுரையில் அமைந்துள்ளது. இது 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்று. இக்கோவிலில் உள்ள பெருமாள் பெயர் கூடலழகர். பெருமாவின் புத்திரரான சனத்குமாரருக்கு பெருமாளை அர்ச்சாவதாரம், அதாவது மனித ரூப வடிவில் தரிசிக்க வேண்டுமென ஆசை. தன் விருப்பம் நிறைவேற இத்தலத்தில் பெருமாளை வேண்டி தவமிருந்தார். பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அவருக்கு காட்சி தந்தார். பின்பு சனத்குமாரர் தேவசர்பி விஸ்வகர்மாவை வரவழைத்து தான் கண்ட காட்சியை அப்படியே வடிவமைக்க செய்தார். அதை மிக அழகாக அஷ்டாங்க விமானத்தின் கீழ் பிரதிஷ்டையும் செய்தார். அவரே கூடலழகர். இந்த நிகழ்வு கிருதயுகத்தில் நடந்தது. கூடலழகர் பெருமாள் கோயில் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என நான்கு யுகங்களிலும் சிறப்புற்று விளங்குகிறது. எனவே இத்தல பெருமாள் யுகம் கண்ட பெருமாள் என்று போற்றப்படுகிறார். அஷ்டாங்க விமானம். பெருமாள் கோயில்களில் 96 வகையான விமானங்கள் அமைக்கப்படும். இதில் அஷ்டாங்க விமானம் மிகவும் புண்ணியம் தருவதாக கருதப்படுகிறது. 108 திவ்ய தேசங்களில் இங்கும் திருக்கோஷ்டியிலும் அஷ்டாங்க விமானத்தின் கீழ் காட்சி தருகிறார். இந்த விமானம் 125 அடி உயரம் கொண்டது. இதிலுள்ள கலசம் 10 அடி உயரமுடையது. இதன் நிழல் தரையில் விழுவதில்லை. 3 நிலைகளுடன் 8 பகுதிகளாக உயர்ந்து நிற்கும் இந்த விமானம் ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தின் வடிவமாகும். அஷ்டாங்க விமானத்தின் கீழ்த்தலத்தில் கூடலழகர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அமர்ந்த கோலத்தில் அருள்பாலிக்கிறார். 2வது நிலையில் சூரிய நாராயணர் தேவியருடன் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இதில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 30 தெய்வங்களும் அஷ்டதிக் பாலகர்களும் ஓவிய வடிவில் அருள்பாலிக்கின்றனர். இதனால் இந்த சன்னதியை ஓவிய மண்டபம் என்றும் அழைக்கிறார்கள். 3வது நிலையில் பார்க்கடல்நாதர் பள்ளி கொண்ட கோலத்தில் தாயார்களுடன் அருள்பாலிக்கிறார். இவ்வாறு பெருமாள் இத்தலத்தில் நின்ற, அமர்ந்த, கிடந்த என 3 கோலங்களிலும் காட்சி தருகிறார். மேலும் பூவராகர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணன், ஆழ்வார்கள், வைணவ ஆச்சாரியார்கள் ஆகியோரையும் விமானத்தில் தரிசிக்கலாம். மலைக்கோயில்களில் பௌர்ணமி என்று கிரிவலம் போல் இங்கு பக்தர்கள் விமானத்தை வலம் வருகிறார்கள். ஒருமுறை மதுரையில் தொடர்ந்து மழை பெய்யவே மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். தங்களை மழையிலிருந்து காத்தருளும்படி பெருமாளை வேண்டினர். அவர்களது வேண்டுதலை ஏற்ற சுவாமி 4 மேகங்களை ஏவினார். அவை மதுரையை சுற்றி 4 மாடங்களாக ஒன்று கூடி மழையிலிருந்து மக்களை காத்தது. இவ்வாறு 4 மேகங்கள் ஒன்று கூடியதால் இத்தலம் 4 மாட கூடல் என்றும் கூடல் மாநகர் என்றும் பெயர் பெற்றது. சுவாமியும் கூடலழகர் என்று பெயர் பெற்றார். இந்த பெருமாள் மதுரை தமிழ் சங்கத்தில் புலவராக அமர்ந்திருப்பதாக பரிபாடல் கூறுகிறது. எனவே இவரை புலவர் கூடலழகர் என்றும் சிறப்பித்து கூறுகிறார்கள். இங்குள்ள உஸ்தவர் விவேக சுந்தரராஜன் என்று அழைக்கப்படுகிறார். எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பு சரியாக திட்டமிட்டு விவேகம் அமைத்து செயல்பட்டால் வெற்றி பெறலாம். இவ்வாறு எதிலும் வெற்றி தரும் அழகராக
இவர் திகழ்வதால் இப்பெயரில் அழைக்கப்படுகிறார். இப்பகுதியை ஆண்ட மன்னர்கள் போர் புரிய செல்லும் முன்பு இவரை வேண்டி வெற்றிக்காக வியூகம் அமைத்துக் கொண்டனர். இதனாலும் இப்பெயர் ஏற்பட்டதாகவும் கூறுகிறார்கள். பஞ்சபூத தத்துவங்களை உணர்த்தும் வகையில் ஐந்து கலசத்துடன் கூடிய ஐந்து நிலை ராஜகோபுரம், எட்டெழுத்து மந்திரத்தை உணர்த்தும் வகையில் எட்டு பிரகாரங்கள் ஆகியவை இங்கு அமைந்துள்ளன. ஆண்டாள், சக்கரத்தாழ்வார், நவகிரகம், ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள், மணவாளமுனிகள், விசக்ஷணர், ராமர், கிருஷ்ணர், லக்ஷ்மி நாராயணன், கருடன், ஆஞ்சநேயர், லக்ஷ்மி நரசிம்மர் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன. சூரிய மண்டலத்தில் சூரியன் அஷ்டாங்க விமானத்துடன் கூடிய ரதத்தில் வலம் வருகிறார். இந்த ரதத்தின் மாதிரி சிற்பம் கோவிலின் சுற்றுச்சுவரில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நவகிரக சன்னதி. பொதுவாக சைவ சமய கோயில்களில் மட்டுமே நவகிரக சன்னதிகள் இருக்கும். வைணவ சமய கோயில்களில் நவகிரகங்களுக்கு பதிலாக சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கும். வைணவ ஸ்தலமான இக்கோவிலில் நவகிரகங்களின் சன்னதி உள்ளது. ஒன்பது கிரகங்களையும் வணங்கும் விதமாக தசாவதார சுலோகமும் உள்ளது. ஸ்ரீ ராமாவதாரம் சூரியன், ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் சந்திரன், ஸ்ரீ நரசிம்மாவதாரம் செவ்வாய், ஸ்ரீ கல்கி அவதாரம் புதன், ஸ்ரீ வாமனாவதாரம் குரு, ஸ்ரீ பரசுராம அவதாரம் சுக்கிரன், ஸ்ரீ கூர்மாவதாரம் சனி, ஸ்ரீ மச்சாவதாரம் கேது, ஸ்ரீ வராக அவதாரம் ராகு, ஸ்ரீ பலராம அவதாரம் குலிகன் என்று பெருமாளின் அவதாரங்கள் நவகிரகங்களுக்கு அதிபதிகளாக இருந்து காத்தருள்கிறார் என்பது ஆன்மீகவாதிகளின் நம்பிக்கை. ஆதலால் மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்கு முன் இந்த தலத்துக்கு வந்து தரிசித்தால் வெற்றி நிச்சயம் என்பது அனுபவபூர்வமான உண்மை. மேலும் இங்கு சிறப்பாக புரட்டாசி மாதம் பௌர்ணமி அன்று பஞ்ச கருட சேர்வை, அதாவது ஐந்து கருட சேர்வை உற்சவம் நடைபெறுவதும் சிறப்புடையதாகும்.
கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய நிகழ்ச்சிகளை தமிஞான பூமி காணொளியில் கண்டு மகிழுங்கள்.